கைது செய்யப்பட்டவர்கள் சட்டவிரோதமான கைது செய்யப்பட்டங்கிற அத்தாட்சி கூட கொடுக்கப்படாதவர்கள், சிறையில் காணாமல் அடிக்கப்பட்டவர்கள், இவர்களை பற்றி எந்த கவலையுமே இல்லையே. இந்த போராட்டத்தில் பங்கு கொண்டு இறந்து போனவர்களை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த, அவ்வளோ நெருக்கடியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்களை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லைன்னா நம்ம என்ன உண்மையாலுமே விடுதலை போராட்டங்கிறத ஒரு அப்ச்ராக்ட் ஆகிடலையா? வெளிநாடுகளில் வந்து புலிகள் பற்றி விமர்சிப்பவர்கள், வெளிநாட்டு வாழ் சமூகங்கள் இருந்தவங்கள அவங்களையும் தேடி தேடி கொல்லக்கூடிய நிலைமை வரைக்கும் சென்றான். இப்போ நம்ம ஊரில் இருக்கிற பழநெடுமாறன் போன்ற ஒரு ஒரு தலைவர்கள்கிட்ட இருந்து தான் இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன உண்மையாலுமே என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியல. இவங்க போன்றவர்கள்கிட்ட தான் யோசனைகள் கேட்டு வழிநடத்தினாருன்னா அது எப்படி இருக்கும்? ஒரு அவங்ககிட்ட மாற்றுத்தரப்புங்கிறது ஒன்று இருக்கக்கூடாது. ஒரு நாயக வழிபாடு, அதுக்கப்புறம் உலகம் முழுக்க விடுதலை இயக்கங்கள் கிட்ட இருந்த நெருக்கத்தை விட அவங்க வந்து ரூலிங் கிளாஸ் மத்தியில் எப்படியாவது தொடர்புகளை ஏற்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு யார் வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க, உண்மையான மகிழ்ச்சி அடைகிறாங்க? அந்த சொத்துக்களை வச்சுக்கிட்டு இருந்த பெரிய மனிதர்களாக மகிழ்ச்சி அடைகிறாங்க. சாதாரண மக்கள் தான் இன்னும் கூட அந்த வார்த்தையை நம்புகிறாங்க. ஒருவேளை நீங்கள் உயிரோடு இருப்பீங்க தலைவரே, நீங்கள் வருவீங்க அப்படின்னு கண்ணீர் மல்க அவங்க தான் நம்புகிறாங்க. பாலிசி மேக்கிங் பீப்புளை சார்ந்து எப்பயுமே முடிவுகள் எடுக்கிறதா இருக்குது. அவங்க வந்து கழுத்தறுக்கிறதுக்கு தயங்காதவங்க. அதனுடைய விளைவு தான் வந்து 2009 நடந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை. அந்த நேரத்தில் வந்து ஐயா எங்களுக்கு அவசரமாக கடன் தேவைப்படுது கொடுங்க அப்படின்னு கேட்டபொழுது என்ன சொன்னாங்க, ஏ அந்த கம்மந்தோட்டாவை வந்து அதானிக்கு எழுதி கொடுத்துருங்க, அந்த இதை கொஞ்சம் இவருக்கு எழுதி கொடுத்துருங்க, அவருக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்துருங்க. அப்போ வந்து ஒரு தேசிய அரசுக்கு இருக்கக்கூடிய இறமைங்கிறது என்ன? பெரியார் மீது வந்து ஏதாவது கேள்வி கேட்டுட்டா நமக்கு அவ்வளவு கோபம்லாம் வர்றதில்லை. பெரும்பாலனை பற்றி ஏதாவது சொல்லிட்டா வந்து உடனே கோபம் பொத்துக்கிட்டு வருது. போர் முடிஞ்ச பிறகு அரசியலுக்கு வந்த நம்ம தம்பிகள் இருக்காங்க பாருங்க, அத்தனை பொய்களையும் அத்தனை பித்தலாட்டங்களையும் வந்து நம்பிக்கொண்டு சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மேடையில் வந்து சீமான் இவ்வளவு பொய் பேசுகிறாரில்ல, குருடா பேசுகிறாருல, ஏன் எல்லாரும் கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க? யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து கோபம் வந்து என்னையா இவ்வளோ லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி விலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ் காமராசன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட பேச இருக்கிறோம். முதல்ல அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கங்க. ஈழப் பிரச்சனை மீண்டும் விவாத பொருளாக மாறி இருக்குது. பல நெடுமாறன் அவர்கள், பிரபாகரன் வந்து உயிரோடு இருக்கிறார், அவர் வரப்போறார், ஒரு ஈழ விடுதலைக்கான திட்டத்தை வந்து தரப்போறார் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறார். ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு ரெண்டு பக்கம் பேச்சுகள் இருக்குது. ஒரு பக்கம் வந்து அவர் இல்லைன்னு சொல்றாங்கன்னு, ஒரு பக்கம் இருக்கிறாரு வருவார் அப்படின்னு சொல்றாங்க. வந்தா என்ன செய்ய போறார் அப்படின்னு சொல்றாங்க. வந்தாலும் வரலனாலும் நாம செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது, அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி திருமுருகன் காந்தி போன்றவர்கள் சொல்றாங்க. ஒரு மீண்டும் இந்த விஷயம் வந்து தீவிரமா பேசப்படுது. 2009 முள்ளிவாய்க்கால் அந்த படுகொலை, அதுக்கு முந்தைய அந்த போரின் இறுதி காலம், இதுதான் வந்து இன்றைய இளைஞர்கள் நிறைய பேரை அரசியல் களத்துக்கு கொண்டு வந்த ஒரு பிரச்சனை. அதன் பிறகு 10 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாடு வந்து ஒரு போராட்ட களமாகவே இருந்தது. அந்த 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 எழுச்சி அப்படின்றது ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருந்தது. திராவிட இயக்க எதிர்ப்பு, திமுக வெறுப்பு, கம்யூனிச எதிர்ப்பு, வலதுசாரி தமிழ் தேசியம்னு ஒரு புதிய கேட்டகரி அதுக்கு பிறகு இங்கே வளர்ச்சி அடைஞ்சது, இப்படி நிறைய போக்குகளுக்கு அது காரணமாக அமைஞ்சிருக்குது. இப்போ என்னுடைய பார்வையில் என்ன அப்படின்னா, ஈழம் தொடர்பான விஷயங்கள் பேசப்படும் போது தனிநாடு சாத்தியமா இல்லையா, வேணுமா வேண்டாமா, இப்படி பேசப்படுகிறது. அந்த போராட்டம் தொடங்கி அதன் பெரும் பின்னடைவுக்குள்ளான அந்த அதுக்கான காரணங்கள் என்ன, எதனால் அந்த போராட்டம் உருவானது, எதனால் அது பின்னடைவுக்கு உள்ளானது என்பது குறித்தான ஒரு பகுப்பாய்வே செய்யப்படலையோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஏன் அப்படின்னா, அந்த ஒரு போராட்டம், போராட்டத்துக்கான தலைமை, அதை வழிநடத்திய கட்சி, அதன் சித்தாந்தம், இதன் குறித்து பரிசீலனை என்பது எதுவுமே இல்லாமல் அந்த பிரச்சனைக்கு வெளியே அல்லது அதோட தொடர்புடைய வேற யாரையோ அவங்க கை காட்டுறாங்க. சோனியா காந்தி வந்து பழி வாங்கிட்டாங்க, கருணாநிதி வந்து துரோகம் பண்ணிட்டார், இப்படியாக அந்த அரசியலை வந்து முடிச்சு வைக்கிறாங்க. எனவே அது குறித்து கொஞ்சம் ஒரு தெளிவா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து அந்த காலகட்டங்கள் அரசியல் செயல்பாடுகள் இதெல்லாம் தீவிரமா இருந்தீங்க. நீங்க விவரம் தெரியக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஈழப் பிரச்சனை குறித்து உங்களுடைய புரிதல் என்னவாக இருந்தது, இப்போ என்னவா மாறி இருக்குது, அதுக்கு சொல்லுங்க.
நான் ஆரம்பத்தில் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தின் மேலே ஆதரவு மனப்பாங்கும் அபிமானமும் அதை வந்து ஒரு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மனப்பாங்கும் தான் எனக்கு இருந்தது. இயக்கங்களுக்கு வந்த பிறகும் கூட நான் செயல்பட்ட எல்லா இயக்கங்களும் வந்து விடுதலை புலிகளை ஆதரித்தவர்கள் தான். விடுதலை புலிகளை எதிர்த்த மார்க்சிஸ்ட் இயக்கங்களில் தான் நான் செயல்பட்டேன். நான் செயல்பட்ட மார்க்சிஸ்ட் இயக்கங்கள் எல்லோருமே விடுதலை புலிகளை ஆதரித்தவர்கள் தான். யாரும் அவ்வளோ கடுமையாக சில விமர்சனங்களை அவர்கள் சொல்லுவாங்க, அது வந்து ஒரு குட்டி பூர்ஷ்வா தலைமை அப்படின்லாம் விமர்சனங்கள் சொன்னாலும் கூட அதை கடைசி வரைக்கும் ஆதரித்தேன். கடைசி போர் அப்பையெல்லாம் போர் சமயத்திலாம் தமிழில் ஆதரவு விடுதலை முன்னின்னா ஆதரவு அமைப்பு ஒன்று நாம் எஃப்எஸ்டின்னு நினைக்கிறேன், அந்த அமைப்பு ஒன்றை தொடங்கி நடத்தணும், வந்து எல்லாரும் பலரும் பங்கேற்ற அமைப்பு தான். அந்த அமைப்பு ரொம்ப முக்கியமான கொஞ்சம் சில அரசியல் வேலைகள்லாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ண காலம் வந்துட்டு அது. இப்படி மாலை இயக்கங்கள் இப்போ இன்னைக்கு பேசும்பொழுது மார்க்சி இயக்கங்கள்லாம் ஏதோ இள விடுதலை எதிர்த்ததா சொல்கிறாங்களே மார்க்சியல் எண்ணெய் இயக்கங்கள்லாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரே நேரத்தில் மக்கள் கலை இலக்கிய கழகம் வந்து தொடர்ச்சியாக அதை விமர்சித்து அதனுடைய எதிர்மறை தன்மைகளை அவங்க சுட்டி காட்டிக்கிட்டு இருந்த நேரத்தில் அதுக்கு பதில் சொல்கிற விதமாக இன்னொரு தரப்பு மாலை இயக்கங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை இல்லை அது ஒரு குட்டி பூர்ஷ்வா தலைமையாக இருந்தாலும் கூட அந்த விடுதலை போராட்டம் உண்மையானது நம்ம ஆதரிக்கணும், அது வந்து இந்திய விரிவாதிக்கத்தை எதிர்க்கக்கூடியது, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. சரிங்களா, இப்படிதான் வந்துட்டு நானும் இந்த இதில் 2009 போர் முடியும் பொழுது கூட எனக்கெல்லாம் கடைசி காலத்தில் ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துடாதா, புலிகள் வந்து ஒரு பெரிய இயக்கமாக இருக்கே, அவங்க உண்மையிலுமே ஒரு போராட்டத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி வந்து இந்த போரை வந்து அவங்களுக்கு சாதகமானதாக அவங்களால மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இருக்கு. அந்த நேரத்தில் கூட சொன்னாங்க புலிகள் வந்து பின்வாங்குறது அப்படிங்கிறது முன்னேறி தாக்குது. நான் அதையெல்லாம் நம்பினேன், ரொம்ப உறுதியாக பின்வாங்கிட்டு இருக்காங்க, ரொம்ப தீவிரமாக பின்வாங்கிட்டு இருக்காங்க, அதனால வந்து ஒரு வேகமான இதோட முன்னேறி தாக்குவாங்க, அப்போ இந்த படைகள்லாம் இருக்காது, அவங்க ஒரு அரசியல் காரணங்களாலையும் போர் காரணங்களாலையும் பின்வாங்கிட்டு இருக்காங்களே ஒழிய முன்னேறி தாக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. ஆனால் போர் முடிஞ்ச பிறகு நாங்கள் சென்னையில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். போர் முடிஞ்ச அந்த நாள் வந்து அந்த மே மாதம் முதல் வாரம் ரெண்டாவது வாரம்லாம் ரொம்ப கடுமையானதாக இருந்தது, மனசுக்கு வந்து பயங்கர நெருக்கடியானதாக இருந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது வந்து ஸோ உண்மையாலுமே விவரிக்கவே முடியல, அந்த அளவுக்கு மனசுக்கு வந்து மோசமானதாக வந்து அந்த காலம் இருந்துச்சு. போர் முடிஞ்ச பிறகு அடுத்த வாரத்தில் வந்து பிரபாகரன்லாம் கொல்லப்பட்டுட்டார் அப்பயே அறிவிக்கப்பட்ட பின்னாடி, இலங்கை அரசு அறிவித்த பின்னாடி இங்கே வந்து ஒரு கூட்டம்லாம் நடத்தினாங்க இந்த சென்னையில் ஒரு இதில் மவுண்ட் ரோட் வழியாக போய் சேப்பாக்கத்தில் ஒரு கூட்டம்லாம் அன்னைக்கு இருந்த பல தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. வைகோ அவர்கள்லாம் அந்த கூட்டத்தில் குலுங்கி அழுதார். மற்றவர்களும் சில பேர் தாப்பா அவர்கள் பேசினாங்க, அன்னைக்கு சிவாஜிலங் அவர்கள் இங்கே வந்திருந்தார், அவரும் கூட பேசினார், இங்கே தான் இருந்தார். ஆனால் போர் முடிஞ்ச பிறகுதான் இந்த போராட்டத்துடைய தன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க தொடங்கினேன். அதுக்கு முன்னாடி வந்து அதில் இருக்கிற ஆதரவு மனப்பாங்குனால அதை படிச்சுக்கிட்டது, அது எப்படி தொடங்குச்சு அப்படின்னு படிச்சுக்கிட்டதை விட போர் முடிஞ்ச பிறகு ஏன் எப்படி போர் முடிஞ்சது, என்ன பிரச்சனைகள், உண்மையாலுமே விடுதலை புலிகள் ஏன் இந்த போரில் தோத்து போனாங்க, தோத்து போனதுக்கு வெளியிலெல்லாம் காரணங்கள் இருக்கு. அங்கே எல்லா உலக நாடுகளில் பல நாட்டு நாடுகள் அந்த போராட்டத்தை ஆதரிக்கல, யாரும் வெளிப்படையாக எந்த நாடும் ஆதரிக்கலை, பல நாடுகள் இந்த விடுதலை போராட்டத்திற்கு எதிராக இலங்கை அரசுக்கு உதவி செய்தன, பல நாட்டு ஆளும் தரப்பும் எதிராக உதவி செய்தன, அதெல்லாம் ஒரு காரணம்னு சொன்னாங்க. உண்மைதான், உண்மை நான் நினைக்கிறேன், அதில் ஒன்றும் பொய்யெல்லாம் இல்லை. நம்ம ரிசர்ச் யூனிட் ஃபார் பொலிட்டிக்கல் எக்கனாமி வந்து இதழ் கூட அந்த கடைசி போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு இதழ் கொண்டு வந்தாங்க, அந்த சில பேர் தமிழில் கூட பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு நீண்ட கட்டுரையில் இந்திய அரசு எப்படி போருக்கு உதவி செய்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து போருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்தன அப்படிங்கிறதெலாம் சொன்னாங்க. சரிங்களா, ஆனால் இந்த போரை இவ்வளவு ஒரு மோசமான முட்டுசந்தான நிலைக்கு கொண்டுகிட்டு போனதில் வந்து கொண்டுட்டு போய் நிறுத்தியதில் அதில் வந்து வெற்றி வெற்றி பெறுவது மட்டுமல்ல தோல்வி அடைவதில் கூட நம்ம வந்து மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்ததில் இந்த இலங்கை ஆளும் தரப்புக்கும் மற்ற உலகத்தில் இருக்கிற ஆளும் தரப்பும் தான் அதனுடைய குற்றவாளிகள், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க தான் குற்றவாளிகள், அவங்க குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்கள் தான். ஆனால் எப்பயுமே போராடக்கூடிய தரப்பு தன்னை மறுபரிசீலனை செய்யணும் இல்லையா, அந்த வகையில் அப்படியான மாபெரும் படுகொலைக்கு பற்றி அதுக்கு நம்முடைய பொறுப்பு என்ன அப்படின்னு நம்மனா ரெண்டு தரப்புன்னு நான் கருதுறேன். ஒன்று இலங்கையில் விடுதலை போராட்டத்தை நடத்தியவர்கள், அந்த விடுதலை போராட்டத்தை ஆதரித்தவர்கள், உள்ளும் வெளியிலும் ஆதரித்தவர்கள் அதை பற்றி யோசனை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 10 ஆண்டு காலம் போர் முடிஞ்ச பிறகு இந்த 10-15 ஆண்டு காலத்தில் இலங்கைக்குள்ளார புலிகள் சார்பாகவும் அல்லது வெளியில இருந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் சார்பாகவும் எந்த ஒரு
சிறியதான ஆய்வுகளும் அப்படி ஒன்றும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. நானும் தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அதாவது நான் கவனிக்காமல் போயிருந்த இந்த நெற்காணலை பார்க்குற தோழர்கள் எனக்கு அதை கவனப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். ஆனால் நான் வாசித்த வரைக்கும் அதில் என்ன பிரச்சனைன்னா வந்து ரெண்டு தரப்பார் பிரச்சனை. ஒன்று விடுதலை புலிகளுடைய தலைமை, இன்னொன்று விடுதலை புலிகளுடைய தலைமையை ஆதரித்து வெளியிலிருந்தே இருந்த ஒரு மேட்டுக்குடி வர்க்கம், அது இந்தியாவில் ஆகட்டும் வெளியில் ஆகட்டும். அவர்கள் கடைசி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த போரை தொடருங்க, தொடர்ந்தால் தான் ஒரு ஒப்பந்தத்துக்கு வர முடியும். இந்த போர் தான் வந்து இப்போ பாருங்கள் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நடக்க போகுதுன்னு இந்தியாவில் இருந்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. போர் உச்சத்தில் நடக்கும்போது, ஆனால் அந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியே மீண்டும் ஜெயித்தது. ஆமாம், அது அந்த நம்பிக்கை போயிட்டு போனோடனே அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, வெள்ளை மாளிகை தலையிட போகிறது, நீங்க கவலையப்படாதீங்க, போற தொடருங்க, அமெரிக்காவில இருந்து கப்பல் வருது, வரப்போகுது, ஆயுதங்கள் வரப்போகுது, வரப்போகுது, எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே ஒழிய. ஆனா போராட்டத்தினுடைய கடைசி காலகட்டம் மிக கொடுமையானதாக இருந்தது. சர்வதேச கண்களுக்கு இந்த குற்றங்கள், சர்வதேச ஆளும் தரப்புக்கு இந்த குற்றங்கள் கண்ணுக்கு படலையா, போர்க்குற்றங்கள் கண்ணுக்கு படலையான, கண்ணுக்கு பட்டன, முடிந்தவரை ஆவணப்படுத்தி வைத்திருந்தார்கள். போர் முடிந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் ஐநாவில் அந்த தீர்மானம் வரும் பொழுது அதற்கு ஆதரவாக அல்லது சர்வதேச உரையாடலை கட்டமைப்பதற்கு அத்தகைய ஆதாரங்களை எல்லாம் அரசியல் காரணங்களுக்காக வெளியிட்டார்கள். அதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, போர்ல வந்து கடைசி காலகட்டத்தில் புலிகள் தலைமை தரப்புல, அதுவும் குறிப்பாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய சர்வதேச பணியாளர்கள் எல்லாம் அந்த நாட்டை விட்டு போர்க்களத்திலிருந்து வெளியேறிய பின்பு உள்ளூர் பணியாளர்கள் மட்டுமே, அந்த சர்வதேச நிறுவனங்களுடைய உள்ளூர் பணியாளர்கள் மட்டுமே இருந்த தருணத்தில் செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பாக சரணடைவதற்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். பாலகுமார் உட்பட, அரசியல் பொறுப்பாளர் பாலகுமார் உட்பட, கடைசியாக பாலச்சந்திரன் இறந்து போனதை பற்றி ஒரு படம் வந்ததே, அந்த படங்கள்லாம் அவங்க வந்து போய் சரணடைகிறாங்க, சரணடைந்த பிறகு கொல்லப்படுகிறார்கள். போர் முடிஞ்ச பிறகு அரசியல் படுலின்னு எனக்கு தோணுது. போர் முடிஞ்ச பிறகு போர் வந்து ரெண்டு வகையில் வந்து, அது நமக்கும் சரி இலங்கையில் அல்லது ஈழத்தில் வாழக்கூடிய வந்து வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள், சாதாரண தமிழர்களுக்கும் எந்த பயனும் மற்ற ஒரு அரசியல் போக்காக மாறுச்சு. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, இலங்கை போர் முடிஞ்சிருச்சு. இலங்கை போர் முடிஞ்ச உடனே முதல் கண் போர் குற்றவாளிகளாக போரில் கைது செய்யப்பட்ட இலங்கை, அது ஒரு இராணுவம் சரிங்களா, புலிகளுடைய இது வந்து ஒரு இராணுவம், புலிகள் தரப்புல கைது செய்யப்பட்ட வீரர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும்னு எந்த இயக்கமாவது இங்கேயோ வெளியிலேயோ நடத்தப்பட்டதா? இல்லை. கைது செய்யப்பட்டவர்கள் என்ன ஆனாங்க, அவங்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு வழங்கி எல்லாரையும் விடுதலை செய்யணும்னு ஏதாவது இயக்கம் நடந்ததா? இல்லை. காணாமல் போனவர்கள் பற்றி இயக்கம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நடந்தது. அந்த காணாமல் போனவர்கள் பற்றிய இயக்கத்துக்கு நம்ம இங்கேயோ வெளிநாடுகள்லையோ தமிழர்கள் தரப்புல ஏதாவது ஒரு சின்ன கவனமாவது இருந்ததா? இல்ல, அது குறித்த ஒரு கருத்தரங்கம் கூட நடந்த மாதிரி ஞாபகம் இல்ல. சின்ன சின்ன கருத்தரங்கில் எப்பயாவது நடத்தினாங்களே ஒழிய, பெரும் பகுதிக்கு இன்னும் இலங்கையும் செய்தியா சொல்லிருக்காங்க. செய்தி தான் ஒரு மூமெண்டா செய்யல, அது ஒரு ஏன் நடக்கவே இல்லை. இன்னொரு பிரச்சனை வந்து, போர் நடந்து முடித்த பிறகு இன்னமும் கூட இலங்கையில இப்போ இந்த பகுதி வடகிழக்கு பகுதிகளில் இராணுவ கூடாரங்கள் இருக்கு. பொதுவாக வந்து உலக விதியே, உலகம் முழுக்க இருக்கிற ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதியே, நாடுகளுக்கு இடையிலான விதியே என்னன்னா, சிவிலியன் இதில் சிவிலியன் பகுதிகளில் இராணுவ கூடாரங்கள் இருக்கக்கூடாது சரிங்களா. நாட்டுக்குள்ளார சிவிலியன் பகுதிகளில் இராணுவ கூடாரங்கள் இருக்கக்கூடாது. ஒரு இப்போ சென்னையில் கூட இராணுவம் அது ஒரு 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 கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக தான் இருக்குமே இல்லையா, அவங்க இராணுவத்தினர் அப்படிங்கிற வகையில் வெளியில் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபட முடியாது. இந்த பகுதியினுடைய பொறுப்பு சட்டம் ஒழுங்கு பற்றின பிரச்சனை அந்த காவல்துறையினுடைய பொறுப்பாக தான் இருக்கும் சரிங்களா. ஆனால் இலங்கை இராணுவம் இன்னும் அப்படியான பிரச்சனைகளில் பல பிரச்சனைகளை கையாண்டுகிட்டு இருக்காங்க. இராணுவத்தை மக்கள் வாழிட பகுதிகளிலிருந்து அகற்றணும், மக்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட காணிகளை திருப்பி தரணும்னு வந்து இயக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த இயக்கங்களுக்கு ஏதாவது நம்ம செவியம் எடுத்திருக்கிறோமா? இல்லையே. இதெல்லாம் நமக்கு நம்ம காதுக்கே விழலை சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு இந்த போருக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, வெறும் வீர சாகச கதைகள் பேசி கொண்டிருந்தவர்களாக இருந்தோம். போர் எப்படி வந்து, போருக்கு முன்னாடி அரசியல் மயமானவங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தையும் ஒரு 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 அசாத்தியமான வந்து நம்பிக்கையின்மையும் ஏற்படுத்துச்சோ, அதே மாதிரிதான் போருக்கு பின்னாடி வந்து அரசியல் மயமானாங்க பாருங்க. அவங்க தமிழ்நாட்டில் நான் கண்கூடா பார்த்தது, அவங்க வந்து ஒரு முரட்டுத்தனமான நம்பிக்கைவாதிகளா, ஒரு முரட்டுத்தனமான அரசியல் முட்டாள்களா இருக்கிறாங்கன்னு சொல்லணும். இந்த முட்டாளுங்கிற வார்த்தையை நான் தெரிஞ்சேதான் பயன்படுத்துறேன். காரணம் என்ன, இப்போ அவர்கள் வந்து தன்னுடைய இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது, ஒழிக்கப்பட்டிருக்கிறது, நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கிற ஒரு கோபம் இருக்குது.
அந்த கோபத்துல எதிரிகள் யார் அப்படின்னு தேடுறாங்க. கண்ணுக்கு முன்னாடி இங்க காங்கிரஸ் தான் எதிரி, கருணாநிதி தான் எதிரி அப்படின்னும் போது அவங்களுக்கு எதிராக வந்து வேலைகள்ல ஈடுபடுறாங்க. பல்வேறு அமைப்புகள் உருவாகுது. நாம் தமிழர் இயக்கமே அதன் பிறகு வந்து அரசியல் கட்சியாக வளர்ந்து இன்னைக்கு ஓரளவு செல்வாக்கோட இருக்குதுன்னா அதெல்லாம் அதுல வந்து அதுதான். அப்போ அந்த அரசியல் பார்வையில் பிழை இருக்கு அப்படின்னு சொல்றது வேற, மொத்தமாவே இப்படி நிராகரிக்க முடியுமான்னு கேட்கிறேன். சொல்றேன், ஏன் அரசியல் முட்டாள்களா அவங்க வந்து என் கண் முன்னாடி தோன்றுனாங்கன்னா, ஏன்னா அவங்க யதார்த்தமான எந்த பிரச்சனையுமே கணக்குல எடுத்துக்கல. தனக்கு வெளியில யாரோ ஒருத்தர் சொல்ற கதையை அப்படியே நம்புனாங்க. நீங்க அவங்க வந்து அந்த மக்கள் வெளியில யாருடைய உதவியும் இல்லாம இந்த 10 ஆண்டுகளை கடந்திருக்காங்க. சரி, இங்க நடந்த எந்த இயக்கமும் ஈழத்தமிழர்கள் உதவலையா? உண்மையான இப்ப கூட நீங்க திரும்ப நினைச்சு பாருங்க, போரில் கைது செய்யப்பட்ட விடுதலை புலிகள் வீரர்கள், விடுதலை புலி படையில் பணியாற்றியவர்களை விடுதலை செய்யணும், பொது மன்னிப்பு வழங்கணும்னு நம்ம ஊர்ல இயக்கம் நடந்துச்சா? இல்ல. அப்புறம் என்ன இவங்க என்ன வந்து பெருசா வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை நாங்க ஆதரிச்சோம் பேசணும், இந்த 10 ஆண்டுகள் இந்த கேள்விகளை இந்த ஆதரிச்ச இளைஞர்கள் யாருக்குமே தோணலையே. இந்த கேள்விகளை எழுப்பும் பொழுதோ போய் பொது தளத்துல பேசும்போதோ நீ விடுதலை புலிகளுக்கு எதிராக ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இல்ல சொன்னாங்க. சரிங்களா, இது வந்து பிரச்சனை. கைது செய்யப்பட்டவர்கள், சட்டவிரோதமான கைது செய்யப்பட்டங்கிற அத்தாட்சி கூட கொடுக்கப்படாதவர்கள், சிறையில காணாமல் அடிக்கப்பட்டவர்கள், இவர்களை பத்தி எந்த கவலையுமே இல்லையே. இந்த போராட்டத்துல பங்கு கொண்டு இறந்து போனவர்களை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அந்த மண்ணுல வாழ்ந்துகிட்டு இருந்த, அவ்வளவு நெருக்கடியா வாழ்ந்துகிட்டு இருந்த மக்களை பத்தி நமக்கு எந்த கவலையும் இல்லைன்னா நம்ம என்ன உண்மையாலுமே விடுதலை போராட்டங்கிறத ஒரு அப்ச்ராக்ட் ஆகிரலையா? ரெண்டு பிரச்சனையா இருக்குது. நம்மளே சப்ஜெக்டா மாறுறோம், நம்மளே இன்னொருத்தருக்கு அடிவுரடியா அடிமையா மாறுறோம், சிந்தனை திறன் இல்லாத சப்ஜெக்டா மாறிடுறோம். சரிங்களா, இதுதான் அரசியலுடைய தன்மை. அப்படி நம்மளை ஒரு சப்ஜெக்டா மாத்தி ஒருத்தர் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு வந்து இடம் கொடுத்துருக்குறோமே. நான் வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் நடத்துறதையோ வந்து காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சிப்பதே இல்லையோ, இல்லை அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அமைச்சரவையில் இருந்தவர்கள் அந்த அந்த அமைச்சரவையை தான் வந்து போர்க்குற்றத்துக்கு அவங்களும் ஒரு கூட்டாளிகள் பொறுப்பாளிகள்ங்கிற முறையில் சர்வதேச வந்து விசாரணையை மேற்கொள்வதில்லையோ, அல்லது ஒரு சுதந்திரமான அமைப்பினுடைய விசாரணைக்கு உட்படுத்தி வந்து அவங்களையெல்லாம் வந்து என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்கள தண்டனைக்குள்ளாக்குறதுலையோ தவறு இல்லை. சரிங்களா, அது தேவைதான். அப்படி ஒரு இயக்கம் கூட நடக்கலையே. இப்போ அந்த டப்ளின் தீர்ப்பாயம் நடந்தது, என்ன பிரச்சனைன்னு சிலதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. டப்ளின் தீர்ப்பாயம் குறித்து அந்த வெளிநாடுகளில் நடந்த விவாதங்கள் மற்றதெல்லாம் கூட நம்ம ஊரில் அவ்வளோ தீவிரமாக நடந்த மாதிரி சில நேரங்களில் நடந்தது, பேசினாங்க தொடர்ச்சியாக. நம்முடைய எல்லா கவலையுமே எதில் இருந்ததுன்னா, அவங்களுக்கு ஒரு தனி ஈழம் பெற்றுத்தரணும், உடனே வாக்கெடுப்பு நடத்து, எது சாத்தியம் அந்த அந்த கோரிக்கையை வந்து நான் வைக்கவே கூடாதுன்னு சொல்ல தனி ஈழம் பெரு. அப்போ கூட என்ன பிரச்சனையாச்சுன்னா, வாக்கெடுப்பு நடத்துங்கிறது வந்து ஒரு சமரசம், நீங்கள் தனி ஈழம் தான் ஒரு தீர்வுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வாக்கெடுப்பு நடத்துறது ஒரு சமரசம். சரி, ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் இந்த தனி ஈழத்தை நாங்கள் ஆதரிக்கிறேன்னு சொல்லுங்கள், நீங்கள் வேணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஆள் அவங்க தான் சொல்லணும். அவங்க வேணும்னா அவங்க கேட்கணும். ரெண்டாவது, வெளிநாடுகளில் வாழக்கூடிய இலங்கை, இங்கே இலங்கை தமிழ் மக்கள் வாழ்கிறாங்க, அவங்களோட அவங்க கேட்கலாம். ரெண்டாவது, இந்த இந்த பிரச்சனையின் போதெல்லாம் வந்து மற்ற பிரச்சனைகளை உங்களுடைய கோரிக்கையினுடைய ஒரு பகுதியாக கூட மாற்றிக்க முடியலையே. அவங்க வந்து அடுத்ததா ஒரு நாடு கேட்கணும்னா இதெல்லாம் தேவை தானே, அவங்களுக்கு கொஞ்சமாக சுதந்திரம் வேணும்ல, அப்போ தானே பேசுறதுக்கு சுதந்திரம் இருந்தால் தானே பேச முடியும். அதெல்லாம் நம்ம பேசவே இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்முடைய அரசியல் வந்து ஈழ பிரச்சனையை முன்னிட்டு நமக்கும் சரி, வெளிநாடுகளில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கும் சரி, இலங்கையில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கும் சரி, அது வந்து சப்ஜெக்ட் ஆக்கப்பட்டது. அது அதனுடைய வேர் எங்கே இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னா, அந்த ஈழ விடுதலை போருக்குள்ளாரையே அதுக்கான வேர் இருக்குதுன்னு தான் தோணுது வந்துட்டு. அது எப்படி, இப்போ அது ஒரு உணர்வுபூர்வமான விடுதலைக்கான ஒரு இயக்கம், அது அது அதன் போக்கிலே தவறு இருக்குது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நான் வந்து இலங்கை விடுதலை, இந்த ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு தத்துவார்த்த சிந்தனையாளர்கள் ஒருத்தரான மு திருநாவுக்கரசு அவர்களுடைய நூல்களையே நான் மேற்கோள் காட்டுறேன். இன்னைக்கு அவர் வித்தியாசமாக பேசுறாரு, ஆனால் அவருடைய எழுத்துக்கள் வந்து ஈழ விடுதலை போராட்ட காலம் முழுக்க 80கள் தொடங்கி இப்போ வரைக்குமே அவருடைய எழுத்துக்கள் ஒரு வகையில் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். அந்த போராட்டத்தின் ஊடே பயணித்து அவர் தொடர்ச்சியாக வந்து அந்த ஒவ்வொரு பிரச்சனைகள் எழும் பொழுதும் ஏதாவது ஒரு நூல் எழுதியிருப்பார். பிரச்சனைகள் முடியும் பொழுது இன்னொரு பிரச்சனைக்கான தொடக்கங்களை குறித்தும் கூட ஒரு விரிவான பகுப்பாய்வுகளை நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் வந்து 1986 ஒரு புத்தகம் இப்போ கூட பெரும்பாலும் விற்பனைக்கு கிடைக்கிறது, தெற்காசியாவும் தமிழீழ விடுதலையும், இந்த தமிழோட விடுதலை போராட்டம்னு ஒரு நூல், ஒன்று நல்ல நூல் அந்த நூல். அந்த நூலில் அவர் என்ன சொல்லுவார்னா,
விடுதலை போராட்ட இயக்கங்களுக்குள்ளார அப்ப பிரச்சனைகள், அப்பயே வந்து அவங்களுக்குள்ளார சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், யாரு வந்து முன்னெடுக்கிறது, யாரு பெரியவங்க யாரு சின்னவங்க அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டது. போராளி குழுக்களுக்கு இடையே கூட நிறைய கொலைகள் மோதல் எல்லாம் பின்னாடி நடந்தது. பின்னாடி இன்னும் ரொம்ப மோசமா போச்சு. அப்ப வந்து ஒரு சிலர் வந்து பாலஸ்தீன விடுதலை போராட்ட குழுக்கள் அவங்க கிட்ட உதவிகள் பெறறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஒரு சிலர் நேராக இந்திய அரசு, இந்திய அரசுடைய உளவுத்துறை, இங்கிருக்கிற ஆளுங்க தரப்பு, இப்போ எம்ஜிஆர் கிட்ட வந்து விடுதலை புலிகள் உதவி பெற்றதை இப்போ இங்கிருக்கிறவங்க கூட ரொம்ப பெருமையாக சொல்லி கட்டுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அவர் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அற்புதமாக என்ன விஷயத்த சொல்லுவார்னா, போராட்டம் செய்யக்கூடிய இயக்கங்கள் தங்களுடைய சொந்த வளர்ச்சியிலிருந்து, சொந்த நடைமுறையிலிருந்து சரி தவறு பிழைகளை கற்றுக்கொண்டு வளரணும். இப்போ ஒன்று ஒரு அந்நிய உதவியின் கீழே, ஒரு அந்நியர்கள் கீழே ஊதி பெருக்கப்பட்ட ஒரு இயக்கம் திடீர்னு பெருசாக மாறுச்சுன்னா அதுக்கு அனுபவங்கள் இல்லாமல் பிரச்சனைக்குள்ளாகும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, அது அவரே தான் சொல்லியிருக்கார். அது வந்து போராட்டத்தை எப்படி வருங்காலத்தில் நடத்துறதுங்கிறதுக்கு பல பற்றாக்குறைகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. புலிகள் வந்து ரெண்டு தரப்புல, ஒன்று வந்து இந்த அந்த ரெண்டாவது இது இருக்குல்ல இலங்கை அமைதிப்படை போன உடனே அவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் மற்ற விடுதலை இயக்கங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் மோதல்கள் இதனால அவங்க ஏறக்குறைய அந்த சமூக தளத்திலிருந்த எதிர்த்தரப்பை, மற்ற தரப்பை, எதிர்த்தரப்புன்னு கூட சொல்ல மாட்டேன், இலங்கை தமிழ் மக்களிடம் இருந்த மற்ற தரப்பு, புலிகள் அல்லாத தரப்பை இல்லாது ஒழித்தார்கள். அது வந்து தொடக்கத்துல வந்து என்ன தோணுச்சுன்னா, இப்ப 90s 2000s வரைக்குமே கூட அது வந்து போராட்டத்துக்கு இதுதான் சரிதான் அப்படின்னு போல தோணுச்சு. இல்ல இப்போ அது அதுக்கு அவர் பிரபாகரன் அவர்களே விளக்கம் சொல்லியிருக்கிறார். இந்த போராட்டத்துக்கு ஒரு தலைமை ஒரு இயக்கம் தான் இருக்க முடியும், ஒரு ஒரு உரையில வந்து ஒரு கத்தி தான் இருக்க முடியுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இத்தனை அமைப்புகள் இருக்கிறது அப்படிங்கறதே இந்த போராட்டத்தை வந்து பலவீனம் அடைய செய்யக்கூடியதுதான் அப்படின்னு. இன்னும் கூட வந்து இப்ப நான் அந்த 86 வந்து ஜூனியர் உடன்ல அந்த பேட்டி இருக்குது, அவருடைய பேட்டி, அதுல கூட படிச்சிருந்தேன். நீ ஒண்ணு சேர்ந்து ஒரு பொது வேலைத்திட்டத்துக்கு கீழே போக முடியும் தானே, அதுக்கான முயற்சிகள்லாம் அப்ப நடந்துருது. இப்ப அது குறித்தும் அவங்க கேள்வி எழுப்புறாங்க, அவர் அதுக்கும் பதில் சொல்றாரு, அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவங்க மற்றவங்க கிட்ட பிழைகள் இருந்ததுங்கிறது உண்மைதானா, அதெல்லாம் மறுக்கல. இப்ப இப்ப எடுத்துட்டு வந்து 1008 காரணங்களை சொல்லுவாங்க அவங்க, இவங்க இப்ப சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இவங்க அவங்களுக்கு விலை போயிட்டாங்க, எல்லாரு கையிலயும் அந்த முத்திரை இருக்கிறதுனால ஓங்கி குத்திர முடியுது, எல்லாரும் அப்பயும் அதே மாதிரிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. பிரச்சனை என்னன்னு சொன்னா, நீங்க மற்றவர்களை இல்லாத அகற்றுறீங்க. இது வந்து இங்க இங்க தொடங்கி வெளிநாடுகள்ல வந்து புலிகள் பற்றி விமர்சிப்பவர்கள், வெளிநாட்டு வாழ் சமூகங்கள்ல இருந்தவங்கல அவங்களையும் தேடி தேடி கொள்ளக்கூடிய நிலைமை வரைக்கும் சென்றாங்க. சரிங்களா, எல்லா இடங்கள்லயும் வந்து தமிழர்கள் அப்ப உலகம் முழுக்க போனாங்க இல்லைங்களா, எல்லா இடங்கள்லயும் இது வந்து இது எந்த பிரச்சனைன்னா வச்சுக்கீங்களேன், இந்த மற்ற தரப்பு கருத்தை ஒண்ணு நீங்க கருத்தால வெற்றி கொள்ள, உங்களுடைய ஆயுதத்தால வெற்றி கொண்டீங்க. அந்த ஆயுத போராட்டம் முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த புலிகள் இல்லாம போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இப்ப இந்த மற்ற கருத்துக்கள் இருக்குல்ல அது எக்கச்சக்கமும் அப்படியே இதா போயிட்டு, எல்லாரும் அப்ப ஆளுக்கு ஆளுக்கு உங்க மத்தியில என்ன ஒற்றுமை இருக்கு, என்ன இது இருக்கு, உங்களுக்கு என்ன தேசிய உணர்ச்சி இருக்கு. மூ திருநாவுக்கரசே அவர்களே தான் அந்த கடைசியா போர் முடிஞ்ச பிறகு ஒரு சின்ன கட்டுரை எழுதினாங்க, அப்புறம் விரிச்சி ஏதோ ஒரு நூல் எழுதினாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த நூலை விட அந்த கற்று முக்கியமானது, தேசிய விடுதலையும் ஜனநாயகமும் அப்படிங்கிற ஒரு நூல். அந்த நூல்ல அவர் என்ன சொல்லுவார்னா, இலங்கை ஏன் நம்ம தோத்து போயிட்டோம் அப்படிங்கிற சும்மா சாதாரணமா ஒரு கேள்வி எடுத்துட்டு அவரு பாஸ்டை மட்டும், அந்த விடுதலை போர் தொடங்குறதுக்கு முன்னாடியான காலத்தை மட்டும் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு, ஆனா இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றார், இலங்கை தமிழ் மக்களிடம் வந்து வெறும் தோற்றப்பாட்டு அளவிலான தேசிய உணர்ச்சி தான் இருந்ததே ஒழிய உண்மையான தேசிய உணர்ச்சி இல்லை. அவர்கள் வடகிழக்கு தமிழர்கள், வடக்கு தமிழர்களும், குடாநாட்டு தமிழர்களாகவும், மட்டக்கிழப்பு தமிழர்களாகவும், யாழ்ப்பாண தமிழர்களாகவும், இப்படி வந்து ஒவ்வொரு தரப்பரும் பிரிஞ்சு போகும். மலையக தமிழர்கள், இஸ்லாமிய தமிழர்கள், மலையக தமிழர்கள் தமிழர்கள்ங்கிற வகைக்குள்ளாரே வரமாட்டாங்க. இஸ்லாமியர்கள் வச்சுக்கலாமா வேண்டாமாங்கிற பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த போர்களெல்லாம் மலையக தமிழர்கள் தான் அதிகமா உயிர் கொடுத்தவங்க, ஈழ விடுதலை போராட்டத்துக்கு அதிகமா உயிர் கொடுத்த வந்து ஒரு சபால்டன், அடித்தள மக்கள் பகுதிகளில் ஒரு பகுதியினர். சரிங்களா, இந்த இது ஒரு பிரச்சனை. நீங்க இந்த கருத்தை வந்து அடக்கி இல்லாமல் அழித்து ஒழிக்கிறதா நீங்க நினைச்சுக்கிட்டு மனிதர்களை ஒழிச்சிடுறீங்க இல்லையா, அது வந்து உங்களை பலவீனப்படுத்தணும். ஏன்னா மனித வளத்தை நீங்க இழக்கிறீங்க. இந்த பிரச்சனை எப்ப தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, அந்த 2001-2005 வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க பாருங்க, இவங்க தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைக்கு போன கருணா அவர்கள் திரும்பி வரும் பொழுது அவர் வந்து இலங்கை அரசாங்கத்தோட ஆளா திரும்பி வந்தார். என்ன செய்ய முடியும், இப்போ ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஜனநாயகம் அப்படின்றது வந்து நமக்கு எதிரா இருக்கும்,
எல்லாரும் கருத்து சொல்லிக்கிட்டு அதன் பிறகு விவாதிச்சு முடிவெடுத்து அப்படின்றத செய்ய முடியாது. ஒரு போர் நடக்கும் போது ஒரு இராணுவம் இவ்வளவுதான் வந்து செயல்பட முடியும். அப்போ ஒரு இராணுவ தலைமை கேப்டன் என்ன சொல்றாரோ அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிதான் மக்களுக்கும் கட்டளைகள். நீங்க இப்ப திரும்ப வந்து ஆண்டன் வந்து இவர் ஆண்டன் பழசிங்கம் அவர்களே இலங்கை அந்த ஈழ விடுதலை போர் வரலாற்றை வந்து அவர் தொடர்ச்சியா எழுதியிருக்காரு. அவர் இருக்கிற வரைக்குமே அந்த போர் வரலாற்றை பற்றி எழுதின ஒரு தொடர்ச்சியா மிகப்பெரிய புத்தகம் ஒண்ணு இருக்கு. ப்ராப்பரான முறையான போர் எப்ப தொடங்குச்சு சரிங்களா? முறையான போர் வந்து இந்திய விடுதலை படை அங்க போன பிறகுதான் தொடங்குச்சு. 87 to 89 தான் அந்த முறையான படை நகர்த்தல்கள், அப்பையும் கூட கெரில்லா தாக்குதல்கள் தான் இருந்தது. அப்புறம் திரும்ப 91 வந்து யாழ்குடா நாட்டை அவங்க கைப்பற்றின பிறகு திரும்ப அவங்க பின்வாங்கி திரும்ப தாக்க தொடங்குறாங்க பாருங்க. அப்போதான் முறைப்படுத்தப்பட்ட ஒரு போர் நடவடிக்கைகள் வந்து தொடங்குச்சு. அது வரைக்குமே அவங்க ஒரு கெரில்லா குழுக்களா பல்வேறு வந்து சிதறலான தாக்குதல்களை அவங்க கெரில்லா குழுக்களா இருந்த வரை மே கூட அவங்களுடைய தேவைகளை அவங்க தான் நிறைவு செஞ்சாங்க. அவங்க மக்களை சார்ந்துதான் இருந்தாங்க. ஆனால் 91 பிறகு அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு 94 திரும்ப யுத்தத்தை தொடங்கினாங்க பாருங்க. 94-95 அந்த யுத்தத்தை தொடங்கின பொழுது அவங்க வந்து இப்போ ஏற்கனவே இவங்க வந்து வெளிநாடுகளுக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க பாருங்க. அந்த தமிழர்கள் எல்லாரையும் ஒரு தரம் தங்கக்கட்டிகளை கொடுத்து விடுறவர்களாம் வெளிநாட்டுக்கு போயிடலாம். இந்த எதுவுமே இல்லாதவன் இங்கிருந்து கரும்புலிகளில் சாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது பாருங்க. அந்த வெளிநாடுகளுக்கு போன தமிழர்களிடம் இருந்து நிதியை வசூல் செய்து கொண்டு திரும்ப ஒரு முறைப்படுத்தப்பட்ட இராணுவமா வந்து இந்த ஜனங்க வந்து அவங்களுக்கு தேவைப்படல. இந்த ஜனங்க போரிடக்கூடிய மக்களாதான் அவங்களுக்கு தெரிந்தார்களே ஒழிய இந்த போரை வழிநடத்தக்கூடியவங்களாகவும் போர் வீரர்களை தரக்கூடியவங்களா அவங்க இருந்தாங்க. போரை வழிநடத்தக்கூடிய தலைமையா அது இருந்துச்சு. இந்த பிளவு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த நாயக வழிபாட்டு தன்மை ஏறக்குறைய அந்த காலகட்டத்துலதான் அந்த நாயக வழிபாட்டு தன்மையும் ரொம்ப பெருசா மாறுச்சு. பிரபாகரன் அவர்கள் அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு. தமிழ்நாட்டில் இருந்த பல மாலை இயக்க தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் அவர் கூட பேசியிருக்கேன், இதை பத்தி விவாதிச்சிருக்கேன், அதை பத்தி விவாதிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்து அவர் அப்படியான எந்த மனிதர்கள் கூட யாரு கூடயும் விவாதிச்ச மாதிரி தெரியல. தீவிரமான விவாதங்கள் நடத்தியது சரியான அரசியல் முடிவு அப்படின்னு அவங்க தரப்புல ஈழத்தமிழர்கள் மத்தியில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிற தரப்பு கூட அவர் விவாதிக்கிறதுக்கு தயாரா இல்லை. அவர் தான் எல்லா முடிவுகளையும் எடுத்தார், அவர் தான் வழி நடத்தினார் எல்லாத்தையும். அவர் எப்படி வழி நடத்தினார்னா, இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற பழனிடுமாறன் போன்ற ஒரு ஒரு தலைவர்கள்கிட்ட இருந்துதான் இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன உண்மையாலுமே என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியல. இவங்க போன்றவர்கள்கிட்ட தான் யோசனைகள் கேட்டு வழி நடத்தினாருன்னா அது எப்படி இருக்கும்? இல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருந்தது இல்லை. அவர் வந்து மத்திய ஆளும் காங்கிரஸ் கட்சியோட ஒரு ரொம்ப நெருக்கமா இருந்தார். பிரதமர் இந்திரா காந்தியோடய ஒரு ரொம்ப நெருக்கமா இருந்தவர். அவரே சொல்றாரு இல்லையா, நான் தான் போன் பண்ணி பேசினேன். அப்போ வந்து எங்க ஈழ தமிழ் அமைப்புல 77 உள்ள சம்பவத்தை சொல்லும்போது அவங்க என்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைங்க, நீங்க டெல்லியில போய் பேசுங்கன்னு சொல்லும்போது யாரையும் தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்ப நான் தான் வந்து உன்ன இந்திரா காந்திக்கு போன் பண்ணி பேசினேன், கூட்டு வர சொன்னாங்க, நான் தான் கூட்டு போனேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அறிமுகம் ஆகுது. அதன் பிறகு எல்லா லாபிகளையுமே அவர் தான் சேரார். அப்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறார் இல்லையா. இது வந்து இதெல்லாம் சும்மா ஒரு டூ மச்சான எடுத்துக்கட்டா கூட இருக்கும். இந்த சமீபத்துல வந்து பஞ்சாப் விவசாயிகள் போராடினாங்கல்ல, விவசாயிகள் போராடினது போது பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு எல்லாம் அமைச்சாங்கல்ல, அந்த குழுக்களுக்கும் இந்தியன் பாலிசி மேக்கிங் பீப்புளுக்கும் என்ன சம்மந்தம் இருந்தது? இல்ல, இவங்க சப்பாத்தி இதையும் சாப்பிட கூப்பிட்டாங்க, சாப்பிட கூட வரமாட்டோம், மேஜையில வச்ச தண்ணியை கூட குடிக்க மாட்டேன்ட்டாங்க, சப்பாத்தி கட்டி தூக்கிட்டு போனாங்க. ஒத்துக்கிறையா இல்லையா? அவ்வளவுதான், சரி கிளம்பி வரலாம். எத்தனை 3 மாசமா பேச்சுவார்த்தை நடு இது இந்த கதைகள் இருக்கு பாருங்க. இந்த கதைகள் வந்து போலியானவையா இருக்கலாம், உண்மையானவையா இருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை சரிங்களா. ஆனா பாலிசி மேக்கிங் பீப்புள் ரூலிங் கிளாஸ் கிட்ட நெருக்கமா இருக்கிற ஒருத்தரை வச்சு காரியம் சாதிச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு பாருங்க. இதுதான் வந்து விடுதலை புலிகள் கிட்ட இருந்த அடுத்த இந்த பிரச்சனை. ஒரு அவங்க கிட்ட மாற்று தரப்புங்கிறது ஒன்று இருக்கக்கூடாது, ஒரு நாயக வழிபாடு, அதுக்கப்புறம் உலகம் முழுக்க விடுதலை இயக்கங்கள் கிட்ட இருந்த நெருக்கத்தை விட அவங்க வந்து ரூலிங் கிளாஸ் மத்தியில் எப்படியாவது தொடர்புகளை ஏற்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. வெளிநாட்டு மக்கள் மத்தியில் செல்வத்தை திரட்டி ஒரு பெரும் செல்வத்தை இதை தான் இப்போ வந்து ஒரு முறை வந்து திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு நேர்காணலில் சொல்லும்போது நீங்கள் தொழில் தொடங்குங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்லாம் தலைவர் சொன்னாருன்னு சொன்னார். அதுபோல் அவர் நிறைய தொழில்களை தொடங்கி வச்சிருந்தார், இது பண்ணார். இப்போ ஒரு நேர்காணல் நம்ம அரண்சையில் கூட முன்னாடி கொடுத்துருக்கிற நேர்காணல் ஒன்றில் வந்து தியாக தோழர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, வெளிநாடுகள் இல்லை அவங்க சார்பாக நடத்தப்பட்ட தொழில்கள் அதில் வந்த வருமானங்கள்லாம் புலிகள் இயக்கம் இல்லாத போது இல்லாது ஆகிவிட்ட போது அதெல்லாம் அவங்களுடைய தனி சொத்துக்களாக மாறியிருக்காங்க அப்படின்னு. அந்த சொத்துக்கள்லாம் இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து நிற்கலையே. இல்லை, அந்த சொத்துக்களை வைத்திருந்த மக்கள் மனிதர்களுக்கு வந்து நிற்கலையே.
யார் உங்களை இப்பையும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு யார் வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க, உண்மையான மகிழ்ச்சி அடைகிறாங்க? அந்த சொத்துக்களை வச்சுக்கிட்டு இருந்த பெரிய மனிதர்களாக மகிழ்ச்சி அடைகிறாங்க. சாதாரண மக்கள் தான் இன்னும் கூட அந்த வார்த்தையை நம்புகிறாங்க. ஒருவேளை நீங்கள் உயிரோடு இருப்பீங்க தலைவரே, நீங்கள் வருவீங்க அப்படின்னு கண்ணீர் மல்க அவங்க தானே நம்புகிறாங்க. அந்த மக்கள் மீது வந்து எந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. அது வந்து தலைவருக்கு அவ்வளோ இதாக இருந்ததா என்னான்னு தெரில. சும்மா பேச்சளவுக்கு தான் இருந்தது எவ்வளிய, உண்மையான அளவுக்கு அது வந்து மக்கள் மீதான நம்பிக்கையாகவும் முழுக்க மக்கள் சார்ந்த இயக்கமாகவும் விடுதலை புலிகள் இயக்கம் அந்த விடுதலை போராட்டத்தை ஒரு 90களுக்கு அப்புறம் வந்து அதை நடத்தலையோ அப்படின்னு தோணுது. அதனுடைய விளைவு தான் அது வந்து இந்த பாலிசி மேக்கிங் பீப்புளை சார்ந்து எப்பயுமே முடிவுகள் எடுக்கிறதா இருக்கு. அவங்க வந்து கழுத்தறுக்கிறதுக்கு தயங்காதவங்க. அதனுடைய விளைவு தான் வந்து 2009 நடந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை, இனப்படுகொலை, மாபெரும் மனித படுகொலைன்னு நான் நினைக்கிறேன். அதில் 87-89 அந்த அமைதிப்படை போகுது இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி ஒன்று, அதில் வந்து 13வது திருத்தம் கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் வந்து வடக்கு கிழக்கு பகுதியில் வந்து இணைச்சி அது ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு ஒரு மாநிலமாக நில உரிமை காவல்துறை அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பாக தமிழ்நாடு போல உருவாக்கி தருவதற்கு பேச்சுவார்த்தை நடந்து ஓகே ஆயிருக்குது. ஆனா அதுல வந்து ஒரு சிதம்பரம் சொன்னதை நான் சொல்றேன், அவர் ஒரே ஒரு விஷயம்தான் பிரச்சனையாச்சுது, அதுல தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது பிரபாகரன் புலிகள் தரப்புல இருந்து அதை ஏத்துக்கல. தேர்தல் வந்து மத்ததெல்லாம் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, தேர்தலை ஏத்துக்க முடியாது, அப்படி எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்க நிர்வாகம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியாது. ஆனா அவர் வந்து அதுல அந்த நேரத்துல அந்த விவாதங்கள்ல பங்கெடுத்தவர் அப்படின்னு சொல்றாரு. கூட்டு போனது பிரபாகரன், நான் தான் கூட்டு போனேன் கார்ல அப்படின்லாம் சொல்றாரு. இது ஒண்ணு. இதன் பிறகு இதே பிரச்சனை வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது 2002 பிறகு ஒரு முயற்சி நடந்து அதுக்கப்புறம் 2008 வரைக்கும் அந்த அமைதி இருந்தது. அந்த காலகட்டத்திலையும் அவர் கருணா சொல்றார், அவர் கொடுத்த பேட்டியை பார்த்தேன், இதே மாதிரி பேசி கடைசியில வந்து வடக்கு கிழக்கு இணைச்சு தனி மாகாணம் தர்றது எல்லாம் ஓகே ஆகி கையெழுத்தும் போட்டாச்சு, அதன் பிறகு தலைவர் வந்து மறுத்துட்டாரு. அப்ப ஏன்னு கேட்கும்போது அவர் சொன்ன காரணம் என்னன்னா, இந்த இடைவெளியை பயன்படுத்திக்கிட்டு நாம நம்முடைய இராணுவ பலத்தை நம்ம வந்து பெருக்கிக்கிட்டோம், படை பலத்தை நம்ம பெருக்கிக்கிட்டோம், இனி நம்ம சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதுல ஓப்பு இல்லை. வந்து 25 ஆண்டுகளாக என் மக்கள் வந்து நிறைய போர் செஞ்சுட்டாங்க, நிறைய உயிரிழப்பு, இளைஞர்கள் ஆம்பளை பசங்க நிறைய பேர் இல்ல, ஊனமா இருக்கிறாங்க அல்லது வெளிநாட்டுல இருக்கிறாங்க, இப்ப இது போதும், இனி ஏதோ ஒரு உடன்பாட்டுக்கு வந்து அவர் அமைதியா போயிடலாம் அப்படின்றது நான் உண்மையில நம்புனேன். தலைவர் கடைசி நேரத்துல அத வந்து எல்லாமே செஞ்சு முடிச்ச பிறகு அவர் முடியாது, அவர் கையெழுத்து போற இடத்துல அவரு முடியாதுன்ட்டாரு, எனக்கு வேற வழி இல்ல, என் மக்களை காப்பாற்ற வேண்டிய இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னு அவர் ஒரு காரணம் சொல்றார். இப்ப எனக்கு என்னன்னா இதுல ரெண்டு கேள்வி. இப்ப இந்த பேச்சுவார்த்தையில பங்கெடுத்த கருணா இத காரணமா சொல்லிட்டு அவர் வந்து விலகிறார், அவர் துரோகி அப்படின்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி சிதம்பரம் போன்றவர்கள் வேலை செஞ்சிருக்கிறாங்க, இதே பிறகு வந்து இதே சிதம்பரமும் கனிமொழியும் தான் மறுபடியும் அந்த போர் மீண்டும் தொடங்கிய போதிலிருந்தே பேச்சுவார்த்தை நடந்திருக்குது, இடைநிறுத்தம் போரை நிறுத்துறதுக்கான முயற்சிகள் நடந்திருக்குது, டிராப்ட் வரைக்கும் கூட வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ஒரு உடன்பாட்டுக்கு, ஆனால் அது நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அதுல ஒரு உடன்பாடு வரணும் தானே? இதுல எல்லாம் வந்து இப்ப தோல்வி அடைந்தவர்களுடைய கதையை வெற்றி பெற்றவர்கள் சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த நரேட்டிவ்ஸ் எல்லாம். நம்ம சீமான் சொல்ற கதை மாதிரிதான் அதெல்லாம். இதெல்லாம் உறுதிப்படுத்துறதுக்கோ மற்றதுக்கோ இது அவங்களும் இல்லை, அவங்க தரப்புல இருந்தும் யாரும் எழுதல, இவங்க சொல்ற கதைகள் தான். ஆனா புலிகள் பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் ஜனநாயகம் இதை பத்திலாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னு தெரியல. ஏன்னா தேர்ந்தெடுக்கப்படுறது இதை பத்திலாம் அவங்க தீவிரமா யோசிக்கல. ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு, ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. நம்பிக்கை தெரியல எனக்கு, அப்படி சொன்ன மாதிரி தெரியல. ஜனநாயகம் சொல்லல, ஆனா வந்து பொதுவா வந்து நாங்க எங்க மக்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவோம், அவங்களோட ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா இதெல்லாம் எனக்கு பிரச்சனையெல்லாம் தோணலை. ஆனா அவர் ஒரு தனிநாடை பெற்று விடுவதன் மூலமாக எல்லாத்தையும் உத்தரவாதப்படுத்தலாம் அப்படின்னு வந்து அவர் நினைச்சிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஆனா அவருடைய அரசியல் போக்குகள்ல இருந்து எனக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம், அவர் வந்து ஒரு தனிநாட்டு மீது வந்து அளவு கடந்த நம்பிக்கை கொண்டிருந்தார் சரிங்களா. பல கொள்கைகளை மாத்திக்கிட்டாங்க. ஆரம்பத்துல வந்து சோசியலிச தமிழீழ தாயகம் அப்படின்னு சொல்லி வெளியீடுகள்லாம் போட்டிருக்காங்க. இப்ப எல்லாம் தமிழ்நாட்டுல அது அச்சடிச்சு கிடைக்குது. ஆனா அந்த சோசியலிச தமிழீழ தாயகம் அப்படிங்கறத 91 அப்புறம் மாத்திட்டாங்க.
உலகமே திறந்த நிலை பொருளாதாரமாக மாறிட்ட பிறகு ஒவ்வொரு ஆண்டும் மாவீரர் தின உரையிலையும் அவர் தோன்றும் பொழுது அமெரிக்காகிட்டையும் இந்திய அரசுகிட்டையும் அவர் சொல்லக்கூடிய ஒன்று, நான் இந்த புதிய உலக ஒழுங்கை ஏற்றுக்கொள்வேன், தமிழீழ தாயகம் ஏற்றுக்கொள்ளும், இந்த தெற்காசிய கடல் பகுதியில் தெற்காசியாவுக்குள்ளார இந்த புதிய ஒழுங்குக்கு உறுதுணையாக இருக்கும். ஏன்னா இலங்கை அரசு இருக்கு பாருங்க, அதுக்கு ரொம்ப நாளாக வந்து சீனா பக்கம் ஒரு சாய்வு ஒன்று உண்டு, சரிங்களா? அங்கே புரட்சி நடந்த பிறகே வந்து அந்த பக்கம் அவங்க வந்து இடையில வந்து அவங்க பொருளாதாரம் 56-57 பயங்கரமான நெருக்கடிக்கு உள்ளான பொழுது வந்து இவங்க தேயிலை கொடுக்கறதாகவும் அவங்க அரிசி கொடுக்கறதாகவும் இப்படி வந்து ஒரு ஒப்பந்தமெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரியான நெருக்கடிகள்ல இருந்து இது பண்ணாங்க. இப்படிதான் அவர் கணக்கு போட்டார், சரிங்களா? அதனால எனக்கு இந்த தனிநாட்டின் மூலமாக ஒரு உரிமையை பெற்று தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படின்னு வந்து இந்த ரூலிங் கிளாஸ் மத்தியில உலக இவங்க மத்தியில அவர் இது தேசிய விடுதலை போராட்டத்துல நம்ம சில சிந்தனையாளர்களை பார்க்கிறோம், சரிங்களா? இப்ப வந்து ஆரம்ப காலத்திலே சன்னியாசன் மாதிரியான சீனாவுடைய தேசிய விடுதலைக்கு போராடிய ஒரு மாபெரும் மனிதர், அவரு வந்து ஜனநாயகம் பற்றியும் வெளிப்படையா பேசியிருக்காரு, ருஷ்ய வந்து சோவியத் முறையை பற்றியும் வெளிப்படையா பேசியிருக்காரு. சோவியத் முறை மாதிரியான ஒன்று வேணும், ஆனா வந்து அது நமக்கு பொருத்தமில்லை, ஆனா வந்து ஐரோப்பிய ஜனநாயகம் போலியான ஒன்று அப்படின்னு முடிவுக்கு வந்தார். பின்னாடி நீங்க ரொம்ப நம்மளை விட பின்தங்கிய பல வகைகளில் பின்தங்கியிருந்த ஆப்பிரிக்க நாடுகளில் சில சுதந்திர போராட்ட விடுதலை வீரர்கள்லாம் தோன்றிருக்காங்க. அமீர்கர் கப்ரால்னு ஒருத்தர் கினியாபிசோவில் தோன்றின ஒரு விடுதலை போராட்ட வீரர், தாமஸ் சங்கரா, நம்ம வந்து விடுதலை அமில்கர் கப்ராலுடைய கற்றைகள்லாம் விடுதலை புலிகள் மொழிபெயர்த்து போட்டாங்க. கப்ரால்லாம் என்ன சொன்னாருன்னா, சோசலிசம் இல்லாமல் மக்கள் உண்மையான விழிப்புணர்வு பெறாமல் தேசிய விடுதலைங்கிறது சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொன்னார். நமக்கு ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு, நம்ம வந்து இந்த உலகத்துல ஒரு புதிய காலனிகளாக இருக்கணும், இல்லைன்னா வந்து சோசலிச பாதையில நடைபோடுற சுயமரியாதை கண்ணியமிக்க மக்களாக இருக்கணும், ரெண்டு வாய்ப்பு தான் நமக்கு இருக்குது அப்படின்லாம் சொன்னார். தாமஸ் சங்கராவும் அதே சொல்லியிருக்காரு. இந்த போராட்டங்கிறது சிக்கலானது, நம்ம வந்து ஆளும் தரப்பையோ மேட்டுக்குடி மக்களையோ நம்பி வந்து நடத்தக்கூடிய போராட்டம் அல்ல. நீங்க யார வந்து நம்ம முட்டாள்கள்னு கருதுறோமோ, இப்ப நான் சொன்ன இல்லையா, ஏற்கனவே நம்ம இளைஞர்கள் இவ்வளவு பெரிய அரசியல் முட்டாள்களா இருக்காங்களேன்னு பார்த்தா எனக்கு வந்து இதா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இந்த இளைஞர்களை நம்பிதான் இந்த போராட்டமே நடத்த முடியும். இந்த அரசியல் விழிப்புணர்வு இல்ல, அரசியல் உணர்ச்சி இல்லாம இருக்காங்க பாருங்க, இவங்கதான் அரசியல் உணர்ச்சி பெறணும். நம்ம நாட்டு இந்த மக்கள் தான் அரசியல் உணர்ச்சி பெறணும், அவங்களுடைய அரசியல் உணர்ச்சியில தான் நம்முடைய விடுதலையே தங்கி இருக்கு. இல்லைன்னா தெற்காசியால நடக்குது பாருங்க, அவங்களுக்கு சோத்துக்கு இல்லைன்னு வந்து இலங்கை மக்கள் முழுக்க போராடிட்டு இருந்தாங்க, போய் வந்து வந்து பிரதமருடைய மாளிகையை முற்றுகிட்டாங்க, ஜனாதிபதியுடைய மாளிகையை முற்றுகிட்டாங்க. அந்த நேரத்துல வந்து ஐயா எங்களுக்கு அவசரமா கடன் தேவைப்படுது கொடுங்க அப்படின்னு கேட்ட பொழுது என்ன சொன்னாங்க, ஏ அந்த கம்மந்தோட்டாவை வந்து அதானிக்கு எழுதி கொடுத்துருங்க, அந்த இதை கொஞ்சம் இவருக்கு எழுதி கொடுத்துருங்க, அவருக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்துருங்க. அப்ப வந்து ஒரு தேசிய அரசுக்கு இருக்கக்கூடிய இறமைங்கிறது என்ன, இலங்கை முஸ்லிம்கள் அவங்களுக்கு விரோதிகளா இருந்தாங்க, அப்புறம் வந்து மலையக தமிழர்கள் விரோதிகளா இருந்தாங்க, அப்புறம் ஒட்டுமொத்த தமிழர்கள் விரோதிகள் ஆனாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பாதி தமிழர்கள் விரோதி. இந்த பாலிடிக்ஸ் வந்து ஏன் பிரச்சனை ஆகுது, ஏன் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத சில ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இந்த 57-58 வந்து இது இருக்கு பாருங்க, நெருக்கடியினுடைய உருவாக்கம் இருக்கு பாருங்க. அந்த 10 ஆண்டுகள் நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி, இந்தியாவிலையும் சரி அங்கேயும் சரி, இந்த தேச அரசுகள் உருவாகி இந்த தேச அரசுகள்லாம் எப்படி வந்துச்சு, தேசிய விடுதலை போராட்டத்தில் வழியா இங்க பாருங்க, உங்களுக்கு பாலாறும் தேனாறும் ஓட போகுது, நமக்கு தேசிய விடுதலை கிடைச்சிட்டுனா எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானே வந்தாங்க. எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைச்சிரும், நம்ம இந்த அடிமைத்தலையிலிருந்து எல்லாம் விடுதலை பெற்றோம் அப்படின்னு பொத்தாம் பொதுவான அருவமான கருத்துக்கள் வழியா தானே. ஆனா 10 ஆண்டுகள் கழிச்சு வேலையின்மை அதிகமாச்சு, உண்மையா சொல்லப்போனா பசி உணவு பற்றாக்குறை வந்தது, உணவு பற்றாக்குறை நெருக்கடியை கூட தீர்க்க முடியாத மோசமான நிலைமைகள்ல தான் இருந்தாங்க தமிழ் மக்கள். மலையக மக்களை வந்து குடியுரிமை பறித்ததற்கு ரொம்ப முக்கியமான காரணம் பாராளுமன்றத்துல வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அதிக உறுப்பு அங்கத்துவத்தை பெற்று விடுவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்களோட இதை பறிச்சாங்க. ஆனா அப்படி பறிச்சும் கூட கம்யூனிஸ்ட் கட்சி அதை எதிர்த்துலாம் ஒன்றும் தீவிரமா போராடல, எல்லாத்தையும் கப்பல் ஏற்றி அனுப்பி வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதை பத்தி அவங்களுக்கு சும்மா பேச்சளவுக்கான கவலை தான் இருந்தே ஒழிய உண்மையான கவலை இருந்த மாதிரி தெரியல. தமிழர்கள்ங்கிற முறையில தமிழ் தரப்புலையும் பேச்சளவுக்கான கவலை தான் இருந்தே ஒழிய உண்மையான கவலை ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு மைனாரிட்டிஸ் பிரச்சனை வரும்போது அவனோட பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நடந்துச்சு, சரிங்களா? இந்த பாலிடிக்ஸ்ல எல்லாத்துலயும் இது வந்து பாலிடிக்ஸ்ல நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையும் வந்து பொருளியல் தளங்கள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒன்னோடு ஒன்னு முட்டி மோதிதான் இப்படியான பிரச்சனையும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போச்சு.
ஒரு உழைக்கும் தரப்பு, விடுதலைக்கு போராடக்கூடிய தரப்பு, எல்லா விதமான ஒடுக்குமுறைகளையும் ஒழிச்சிட்டு ஒரு சுதந்திரமான சமுதாயத்தை அமைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசியல் தரப்பு பலவீனமடைந்து அந்த ஒடுக்குமுறைகளை வந்து எதிர்க்க முடியாம போகக்கூடிய தருணங்கள்ல தான் இந்த மாதிரியான இதெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதனுடைய விளைவா தான் வந்து இலங்கை தமிழ் மக்கள் மீது தொடர்ச்சியா ஒடுக்குமுறைகள் அதிகரிச்சுட்டே இருந்தது. ஆரம்பத்துல வந்து அந்த இலங்கை தமிழ் மக்கள், நீங்க சொன்ன மாதிரி இலங்கை தமிழ் மக்கள்லயும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, வட்டார அளவிலான ஒரு இடத்துல இப்ப யாழ் நாட்டுல யாழ்ப்பாண பகுதியில இருந்தவங்க தான் பெரும் பணக்காரர்கள், பெரும் இதா இருந்தாங்க. அவங்க தான் வந்து உயர்ந்த சமூகத்தவரா வந்து சமூக அடுக்குல உயர்ந்தவர்களா இருந்தாங்க, செல்வம் அதிகம் உடையவங்களா இருந்தாங்க, எல்லா வகையிலையும் அவங்க தான் மேன்மையானவர்களா செல்வ வளம் பெற்றவர்களா. அவங்க எல்லாம் தொடக்கத்துல என்ன நினைச்சாங்கன்னா, இந்த பிரச்சனையை பெருசாவே நினைக்கல. நீங்க கடைசியா வந்து புலிகள் மீது எல்லா நாடுகளையும் வந்து தடை வந்து போடுவதற்கு காரணமா இருந்தவர் லட்சுமண் கதிர்காமர் தான், தமிழர் தான், சரிங்களா? அந்த தரப்பு தொடர்ச்சியா அந்த தரப்பு கூட இருந்துகிட்டு தான் இருந்தாங்க, சரிங்களா? யாழ்ப்பாணத்துல கொழும்பு நகரத்துல வாழ்ந்துட்டு இருந்த பெரும் தமிழர்களுக்கெல்லாம் அது ஒரு ஒரு பிரச்சனையா, பின்னாடி பிரச்சனையா கன்சிடர் பண்ணாங்க. ஆனாலும் கூட அந்த காலகட்டத்துல அவங்க பின்னாடியெல்லாம் கூட சமரசத்துக்கு தயாரா தான் இருந்தாங்க. ஆனா பிரச்சனை வந்து ரெண்டு இடத்துல வந்து, ஒன்னு மாணவர் தரப்பு பிரச்சனையா மாறும் பொழுது, இன்னொன்னு காணி பிரச்சனையா, நிலப்பிரச்சனையா மாறும் பொழுது, சிங்களவர்கள் இந்த பக்கம் குடி அமர்த்தற்கு தொடங்கும் பொழுதுதான் பெரும் பிரச்சனையா மாறுது. அதுல இருந்துதான் வந்து இந்த போராட்டங்கள் வந்து, மாணவர் இயக்கங்கள் தான் ஏறக்குறைய இந்த விடுதலை போராட்ட இயக்கங்கள்னு நம்ம இன்னைக்கு சொல்றோமே, அந்த இயக்கங்கள்லாம் ஒரு காலத்துல மாணவர் இயக்கங்களா இருந்தவை தான். அவைதான் வந்து இந்த வழக்கமான அரசியல் தரப்புக்கு மாறான ஒரு ஆயுத போராட்ட அரசியலை முன்வச்சாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இயக்கங்களை எல்லாம் அன்னைக்கு இருந்த இந்தியா, இந்த சர்வதேச அரசியல் காய் நகரத்தில் இப்போ பேசுறோம் இல்லைங்களா, ஜியோ பாலிட்டிக்ஸ், அந்த மாதிரி இவங்களுடைய ஜியோ பாலிட்டிக்ஸ்க்காக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வளர்த்து குறிப்பிட்ட காலத்தில் அழிக்கவும் செஞ்சாங்க. அதுல என்ன ஆச்சுன்னா வந்து மற்றவங்களெல்லாம் அழிச்சிட முடிஞ்சது, புலிகளை கொஞ்சம் காலம் கழிச்சு அழிச்சாங்க. புலிகள் இப்படியான எதிரிகள் தங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் வந்து அவங்க கிட்ட கம்மியா இருந்துச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. 11/9/2001 இரட்டை கோபுர தகர்ப்பு, இந்த இதுக்கு பிறகு வந்து சர்வதேச அரசியல்ன்றது வேற ஒன்னா மாறுது. அப்ப வந்து உலகம் முழுக்க இந்த மாதிரி போராளி இயக்கங்கள் எல்லாமே பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி அழிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேலை திட்டம் அப்படிங்கிறது, ஈராக் போர், அப்புறம் ஆப்கானிஸ்தான் போர்லாம் அப்பதான் நடக்குது அப்படின்னா அமெரிக்காவே அதுக்கு தலைமை தாங்குது. அந்த புஷ், 2வது புஷ் அவர் தான் வந்து அதுக்கான வேலைகளை செய்யறாரு. ஒரு பெரிய ஆர்கனைசேஷனா ஒர்க் பண்ண உலகம் முழுக்க ஒருங்கிணைந்து இந்த வேலைகளை செய்யறாங்க. அதன் ஒரு பகுதியாக இங்கேயும் அது பிரச்சனைகள் வருது. புத்திசாலித்தனமா ஒரு வேலையை செஞ்சிடறாங்க, சமாதானத்துக்கு அவங்க வராங்க. அப்போ வந்து ஒரு நார்வே, அவர்ல நார்வேல இருந்து ஒரு எரிக் சொல்லும் வராரு, வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வராங்க. அது வரைக்கும் கூட அந்த பிரச்சனைகளை வந்து யதார்த்தம் நமக்கு எதிராக உலகளாவிய அளவுல நமக்கு எதிராக திரும்பி இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு உடன்பாட்டுக்கு வந்த வரைக்கும் சரி. மறுபடியும் ஏன் வந்து இந்த எதார்த்தம் மாறிடல, மறுபடியும் ஏன் வந்து அவங்க போருக்கு போறாங்க? உண்மையாலுமே அதிகாரப்பூர்வமான நிலை என்ன தெரியுங்களா, நம்ம என்னென்ன பிரச்சனைகளை பேச போறோம்னு லிஸ்ட் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளங்காட்டி சமாதான பேச்சுவார்த்தை முடிஞ்சது. 4 வருஷமா உட்காந்து பேசி நம்ம என்னென்ன பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணி என்னென்ன பிரச்சனைகளை தீர்க்கணும், என்னென்ன பிரச்சனைகளை பேசணும் அப்படின்னு பட்டியல் போட முடியல. ரெண்டு தரப்பாரும் உட்காந்து உட்காந்து பேசினாங்க. முதல் குறிப்பிட்ட காலகட்டம் என்ன தெரியுங்களாச்சு, இஸ்லாமியர்களை வந்து எந்த தரப்புல உட்கார வைக்கிறது, அவங்க வந்து தமிழ் தரப்பினுடைய ஒரு பகுதியா, தமிழ் தரப்பும் அவங்களும் இலங்கை அரசாங்கம் முத்தரப்பு பேச்சுவார்த்தையா நடத்துறதா, இல்ல இலங்கை அரசு தரப்பினுடைய ஒரு பகுதியா, இப்படி இலங்கை அரசு தரப்புக்கு அவங்க போறதுக்கு இல்லை, ஆனா அவங்க தனித்தரப்பா இருக்குன்னு சொன்னாங்க. புலிகள் வந்து எங்க தரப்புடைய ஒரு பகுதியா, பேச்சுவார்த்தை மேஜையில எங்க பக்கிட்டு உட்காந்துருக்கணும், அவங்க அந்த பக்கத்துல உட்காந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பெரும் பிரச்சனையா போச்சு. ரெண்டாவது, என்ன நிகழ்ச்சி நிரல் அஜெண்டாவே பிக்ஸ் பண்ண முடியல, அதுக்குள்ளங்காட்டி பேச்சுவார்த்தையே முறிஞ்சு போயிட்டு, சரிங்களா? பேச்சுவார்த்தை களத்துல வெற்றி பெறது, இந்த பாலிடிக்ஸ்ங்கிறது எப்படி வந்து ஆயுதம் தாங்கிய அரசியல்ங்கிறது வெறும் முரட்டத்தனமா சண்டை போடுறது மட்டும் இல்ல, நீங்க எந்த நேரத்துல வந்து எப்படி வந்து வன்முறை ஒடுக்குமுறைகளை நீங்க எதிர்கொள்ளணும் அப்படிங்கறதான் பிரதானமான பிரச்சனை. பல நேரங்கள்ல அப்படியான கான்சியஸ்னஸே வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த விடுதலை போராட்டங்கிறது பல வகைகள்ல நமக்கு வந்து பெரிய திறப்புகளை, அரசியல் பாடங்களை நமக்கு வழங்கியிருக்கணும், சரிங்களா? பெரும் அரசியல் செல்வத்தை, சிந்தனை செல்வத்தை நமக்கு வந்து கொட்டி இருக்கணும், ஆனா அப்படி நடக்கல. அதுக்கு பதிலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம் மனசுல நிறைய முட்டாள்தனங்களை மண்டையில ஏத்தி வச்சிருக்கேன். இதுல இப்ப ஈழ பிரச்சனை, அதை ஒட்டி தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அரசியல் அது ரொம்ப முக்கியமானது. அது இங்க நிறைய அரசியல் தலையீடுகள் செய்யுது, யார் ஆட்சி செய்யணும் யார் ஆட்சி செய்யக்கூடாது அப்படிங்கறத சொல்லுது. திராவிட இயக்க விருப்பு அப்படின்றது இந்த 10 ஆண்டுகளாக அதி தீவிரமாக இருந்தது.
இதெல்லாமே வந்து ஈழப் போராட்டத்தின் ஒரு விளைவு, நேரடி விளைவோ பக்க விளைவோ அது ஒன்று இங்கு உருவாகி இருக்குது. ஈழ அரசியல் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன? தொடக்கத்தில் என்ன தெரியுங்களா, இந்த போராட்டங்களை ஆதரிச்சவங்க இன்னைக்கு நேற்று முந்தா நாள் கூட திருமுருகன் காந்தி பேசும் பொழுது அதெல்லாம் சொல்லியிருக்காரு, நம்ம வந்து பெரியார் இயக்க தோழர்கள் தான் ஆதரிச்சாங்க, திமுக காரங்க பல பேர் ஆதரிச்சாங்க. இந்த திமுகவை வந்து ஒரு இந்த காலத்துல என்ன ஆச்சுன்னா 2009 அப்புறம் அவங்க எல்லாம் புலிகளுக்கு எதிரானவங்களா கட்டமைச்சாங்க. உண்மையாலுமே திமுக காரங்க பல பேர் வந்து விடுதலை புலிகள் போராட்டத்துக்காக பல வகைகள்ல உதவி செஞ்சவங்க, வந்துட்டு தங்களுடைய சொத்து பத்து இடம் இது எல்லா வகைகள்லையும் உதவி செஞ்சவங்க நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. திமுக கட்சி ரெண்டா உடஞ்சு போனதும் அதனாலதான், திமுக ஒரு தரம் ஆட்சி இழந்ததும் அதனாலதான், இலங்கையிலிருந்து வந்த இராணுவத்தை அது வந்து அதனால அப்படின்னு சொல்றத விட அது அவருடைய அரசியல் இது சரியான தன்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருடைய இதுல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவங்கிலிருந்து இலங்கை அமைதி இராணுவ படையை வந்து வரவேற்காதது அது ஒரு நியாயமான நிலைப்பாடு. அதுக்காக ஆட்சி இழந்தது கூட பெரிய பிரச்சனைனா அதுக்காக ஆட்சி இழந்தாங்க அப்படிங்கிறதே இந்த தலைமுறைக்கு தெரியாது, சரிங்களா, அதெல்லாம் மறந்து போயிட்டாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த நம்ம முன்னாடியே சொன்னோம், ஏங்க நான் நிறைய முறை நம்ம தோழர்கள் எல்லாருக்கிட்டையும் பேசும்போது கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் தோழர் நம்ம ஊர்ல இப்படி எல்லாம் போராட்டம் நடக்கல, அங்க மட்டும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இங்க பாருங்க அங்க அந்த போராட்டத்துக்கு நம்ம இப்படி உதவி செஞ்சோம்னு வச்சுங்க அப்புறம் நம்ம ஊர்ல போராட்டம் தானாவே நடந்து நம்ம ஊர்ல விடுதலை கிடைச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த போராட்டங்களை பதிலீடு செய்யறது இருக்கு இல்ல, முதல்ல அது இலங்கையில வாழக்கூடிய இலங்கை தீவில் வாழக்கூடிய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகளுக்கான போராட்டம், வாழ்க்கை உரிமைகளுக்கான போராட்டம்ங்கிறதே நமக்கு மண்டையில உரைக்கல, சரி ரொம்ப காலமே எனக்கெல்லாம் உரைக்கவே இல்லை, சரிங்களா, அது எது நம்ம போராட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களுக்குள்ளார இருக்கிற அசமத்துவங்கள் மற்றதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கான போராட்டமும் கூட, அவங்க அரசியல் உரிமைகளை பெறும் இலங்கை சிங்களத்தீவு மக்கள் சிங்களவர்கள் சிங்கள ஆளும் தரப்பிடம் இருந்து விடுதலை பெறது மட்டும் இல்லாம இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற அசமத்துவங்களையும் களைஞ்சிக்கிறதுக்கான போராட்டமும் கூட அது, சரிங்களா, அப்படிதான் ஒரு போராட்டம் இருக்க முடியும், அப்படிதான் தேசிய விடுதலையும் ஜனநாயகம் அப்படிங்கறதுலாம் எழுதுறாங்க, அது உண்மையா இருந்தா அப்படிதான் இருந்திருக்க முடியும். ஆனா இலங்கை தேசிய இந்த இலங்கையில நடந்த தமிழ் மக்களுடைய இந்த தேசிய விடுதலை போராட்டம் அத்தகைய தன்மைகளை பெறலையோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. ரெண்டாவது பிரச்சனை, நம்ம ஊர்ல அந்த போராட்டத்துக்கு இதுக்கு பதிலியா கருதணும் பாருங்க, அது என்ன நம்ம கிட்ட இது பண்ணுச்சுன்னா, நம்ம இந்த மாதிரி நம்முடைய அரசியலையும் சரியாக புரிந்து கொண்டு நம்ம மக்களுடைய அரசியல் போராட்டங்களை அவங்களை அணி திரட்டுறதுல அரசியல் ரீதியா சிந்திப்பதுல இதுல எல்லாம் நம்ம பின்தங்கி போறதுக்கு தான் உதவியா இருந்தது. நம்ம வந்து கேள்வியே இல்லாம இந்த முன்னாடி சப்ஜெக்ட் ஆகிறதுன்னு சொன்ன சிந்தனை உணர்ச்சியற்று நம்ம நாயக பிம்பத்துக்கு வழிபட்டு சப்ஜெக்டா மாத்திக்கிறது இருக்குல்ல, தலைவர் வந்து என்ன அரசியல் மெசேஜ் சொன்னாருன்னு இன்னும் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இதெல்லாம் கேட்டீங்களா, அடுத்த முறையாவது போன் பண்ணி பேசும் பொழுது தலைவரே உங்களுடைய அரசியல் செய்தி என்னன்னு சொல்லுங்க அதை வந்து நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லணும்ல, அத அடுத்த முறை கேட்டு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் பல நெடுமாறன். நான் இந்த கேள்வியை குறிப்பா கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, 80 வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் போக்கு என்பது வேறு. எம்ஜிஆர் வந்து 79 or 78 வந்து கிரிமிலேயர் கொண்டு வராரு அப்படின்னு, எம்ஜிஆர் ரொம்ப செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர், பெரிய பாப்புலரான நடிகர், அவர் அசைக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 80 நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடையுது, 37 திமுக கூட்டணி ஜெயிக்குது. அப்போ அந்த காரணம் என்ன விஷயம் அப்படின்னா, இடஒதுக்கீடு கிரிமிலேயருங்கிறது முக்கியமான ஒரு ஃபேக்ட். இப்போ அதுக்கு அந்த அளவுக்கு விழிப்புட்டு இருந்த ஒரு சமூகம் தான் தமிழ் சமூகம். சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான இயக்கங்கள் இருந்தது, அப்புறம் வந்து உலகம் முழுக்க பல இடங்கள்ல வந்து தேசிய விடுதலை இயக்கங்கள் சார்ந்த விவாதங்கள் இங்க நடக்கும், அரசியல் விவாதங்கள் இருக்கும். இடதுசாரி அரசியல் என்பது முன்னணியில இருந்தது. இப்ப சிபிஎம்ஓ சிபிஐயோ ஒரு பேரணி நடத்தினாங்கன்னா 500,000 பேர் அதுல பங்கெடுப்பாங்க. எம்எல் இயக்கங்கள் ரொம்ப ஆக்டிவா இருந்தது. தீக்காவே பல இடங்கள்ல மேடை போட்டு பேசுவாங்க. பெரியார் இறந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது, பல்வேறு இயக்கங்கள் நடத்திக்கிட்டு இருப்பாங்க, பிரச்சாரங்கள், மூடநம்பிக்கை ஒழிப்பு, இப்படியெல்லாம் ஒரு முன்னேறிக்கிட்டு இருந்த ஒரு சூழல். அதன் பிறகு அப்படியே நின்று ஈழ ஆதரவு அப்படின்றத மாறுது. இது என்ன தாக்கத்தை இருக்கு, நம்ம நம்ம என்ன முன்னாடி சொன்னோம்ல, தேசிய விடுதலை அல்லது விடுதலை ஜனநாயகம் அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் நமக்கு உள்ளார இருக்கிற அசமத்துவங்களையும் ஒடுக்குமுறைகளையும் களைஞ்சிக்கிறதுக்கான இயக்கம் நம்ம கருதணும்னு சொன்னோம். அந்த மாதிரிதான் நம்ம மத்தியில வந்து சாதி ஒழிப்பு இயக்கங்கள் தான், சாதி ஒழிப்பு அரசியல் தான், சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான அரசியல் தான் மைய நீரோட்ட அரசியலாகவும் நம்ம பேச்சில் இருந்துச்சு. அதுதான் திமுக வெற்றி அடைந்தது. அதே நேரத்துல அதுக்கு எதிரான சக்திகளுக்கு எதிராக தொடர்ச்சியா போராடிட்டு இருந்தோம்.
அதுக்கு எதிரான சக்தியினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் வந்து இவரெல்லாம் வந்து இருந்தார். எம்ஜிஆர் எல்லாம் வந்து உண்மையாலுமே ஒரே நேரத்தில் வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய கையாளாவும், இன்னொரு நேரத்தில் வந்து கருணாநிதி எதிர்ப்பு இல்லை இந்த இயக்கங்களுடைய எதிர்ப்புனுடைய ஒரு அது எப்படின்னு சொன்னால் பிராமண விட்டு செல்ல பிள்ளை மாதிரி அவர் வந்து பார்ப்பன செல்ல குழந்தை மாதிரி வளர்க்கப்பட்டார். வந்து ஒரே நேரத்தில் இவர் வந்தா பிரச்சனை இல்லை, கருணாநிதி வந்தாதான் பிரச்சனை அப்படிங்கிற பிரச்சனை தான். ஆனால் அத்தகைய அரசியலையும் கூட பார்ப்பனர்களாதார் உணர்ச்சி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உணர்ச்சி வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு தான் போச்சு. ஆனால் ஈழ விடுதலை போராட்டத்தின் பொழுது நமக்கு வந்து அந்த நாயக பிம்ப வழிபாடு, நம்ம வந்து பெரியார் மீது வந்து ஏதாவது கேள்வி கேட்டுட்டா நமக்கு அவ்வளவு கோபம்லாம் வர்றதில்லை. பிரபாகரனை பத்தி ஏதாவது சொல்லிட்டா வந்து உடனே கோபம் பொத்துக்கிட்டு வருது. ஆனா வந்து பெரியார் மீது வந்து எவ்வளவு அவதூறு சொன்னாலும் நமக்கு கோபம் வர்றதில்லை. அண்ணா மீது, இந்த நாட்டில் அண்ணா மீது இல்லாத அவதூறுகளா, எவ்வளவு மோசமான அவதூறுகள்லாம் அண்ணா மேல சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிருக்காங்க. அதை பத்தி, அந்த அவதூறு சொல்றதை பத்தி சாதாரண அந்த தரப்பு மக்கள் மத்தியில கூட உணர்ச்சி இல்லாமல் பல நேரங்களை பொறுத்துக்கிட்டு போயிருக்கோம், சில நேரங்களில் உணர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கோம். கலைஞர் மேல அவர் வந்து எவ்வளவு சமரசம் செய்து கொண்ட தலைவராக இருந்தாலும் கூட சரி, இந்த காலகட்டங்கள் 50 ஆண்டுகால அரசியலில் அவர் முக்கியமான ஒரு ஆளுமை. நான் அவர் மீல வந்து செய்யப்படுற அத்தனை அவதூறுகளையும் வந்து நம்ம சகிச்சுக்கிறோம், பொறுமையா போறோம், இல்லைன்னா அது உண்மை மாறியோ அப்படின்னு சில நேரங்கள் நம்மளே அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கிட்டு தெரியுறோம். இந்த அரசியல் உணர்ச்சியற்ற தன்மை இருக்குல்ல, அரசியல் விவாத பொருளா மாத்தணும், ஏதோ ஒன்னையும் பேசணும் விவாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல, அந்த பேச்சை வந்து குறைச்சிட்டு ஒரு நாயக பிம்ப வழிபாட்டுக்கு போயிருந்ததுதான். அதுவும் குறிப்பா அந்த போராட்டம் நடந்த காலத்தை விட போர் முடிஞ்ச பிறகு, அந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு அத்தகைய ஒரு உணர்ச்சி தமிழ்நாட்டு அரசியல கட்டி எழுப்பப்பட்டுச்சு. அத்தகைய ஒரு உணர்ச்சி தான் நமக்கு கடைசியில ஒரு, அது வந்து எப்படி வந்து முன்னாடி ஒரு அரசியல் உணர்ச்சியை கொடுத்துச்சோ அதை விட ஒரு மோசமான வந்து ஒரு அரசியல் முட்டாள்தனத்தை நமக்கு உருவாக்குறதுக்கு, நாயக பிம்ப வழிபாட்டை உருவாக்குறதுக்கு, மேடைகளில் வந்து சீமான் இவ்வளவு பொய் பேசுறாருல, புருடா பேசுறாருல, ஏன் எல்லாரும் கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க? யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து கோபம் வந்து என்னையா இவ்வளவு லூசுத்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? போர் நடந்த பின்னாடி நாம் தமிழர் இயக்கம் தொடங்கப்பட்ட பின்னாடி கூட நாம் தமிழர்ல போன பல பேர் அப்படியே சவுத்துல இருந்துச்ச பந்து மாதிரி திரும்பி வந்தாங்க, இந்த இயக்கங்கள்ல இருந்து போனவங்க எல்லாம் சரிங்களா? ஏன்னா அவங்க எல்லாம் கேள்வி கேட்டாங்க, என்னையா லூசுத்தனமா பேசுற அப்படின்னு சொல்லி சீமான் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வந்தவங்க எத்தனை பேர் அதுக்கு முன்னாடி அரசியல். ஆனா 2009 போர்க்காலத்துல அரசியல், போர் முடிஞ்ச பிறகு அரசியலுக்கு வந்த நம்ம தம்பிகள் இருக்காங்க பாருங்க, அத்தனை பொய்களையும் அத்தனை பித்தலாட்டங்களையும் வந்து நம்பிக்கொண்டு சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதனாலதான் சொல்றேன், அந்த ஈழ விடுதலை போர் பற்றின உணர்வுபூர்வமான உணர்ச்சி இருக்கிற அதே நேரத்துல அறிவுபூர்வமான அரசியல் உணர்ச்சியோட நம்ம பகுப்பாய்வும் அதை பத்தி மீள நினைச்சு பார்க்கிற சிந்தனையும் நமக்கு வரணும். அப்பதான் நம்ம வந்து அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டவங்கள, இல்லை இந்த விடுதலைன்னு சொல்கிறோம்ல, விடுதலையும் ஜனநாயகத்துக்காகவும் சமத்துவத்துக்காக நம்ம போராடுறோம் இல்லை, அதில் வந்து நம்ம ஒரு சிந்தனை களஞ்சியத்தை பெற முடியும். இல்லைன்னா நமக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் நம்ம சப்ஜெக்ட் ஆக்கப்படும். இதுவே இந்த விவாதத்தின் செய்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி தோழர். மக்கள் நிச்சயமாக இந்த கருத்துக்களை யோசனை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலும் பிழையாக சொல்லியிருந்தாலும் எனக்கு சுட்டி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் இந்த சிந்தனைகளை ஆழ்ந்து யோசனை பண்ணி பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.